கார்த்திகைகள் காலை மாலையில் வாசல் விளக்கேற்றுங்கள் கார்த்திகை மாதம் என்றதும் கார்த்திகை தீபத் திருவிழா நம் நினைவுக்கு வரும் கார்த்திகை தீபத் திருவிழாவின் அழகே தோறும் உளையும் எண்ணற்ற தீபங்கள் தான் நம் கண்முன் தெரியும் இது ஒரு ஒலி விளக்குகள் விழா கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்படுவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் சொல்லப்போனால் தீபாவளி நவராத்திரி ஆகிய பண்டிகைகளை தமிழர்கள் கொண்டாட ஆரம்பிக்கும் முன்னதாகவே கார்த்திகை திருவிழா கொண்டாடும் வழக்கம் தமிழகத்தில் இருந்துள்ளது என்பதை அகநானூறு பாடல்கள் வாயிலாக நம்மால் அறிய முடிகின்றது கார்த்திகை பௌர்ணமி அன்று பரணிதீவம் எனக் கொண்டாடப்படும் இவ்விழாவிற்கும் பல சிறப்பான புராண கதைகள் உள்ளன தீபம் தீபவளி என்றாலே இருள் என்ற தீமையை அகற்றுவது என்ற பொருள் ஒருமுறை பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று போட்டியிட்ட போது சிவபுரான் பெரும் தீப்பழம்பாகி உள்ளிருந்தார் பிரம்மா அன்னமாக உருவெடுத்து அவரது முடியினைக்கான உயர்கின்றார் விஷ்ணு வராக உருவமெடுத்து அவரது அடியினைக்கான முனைகின்றார் இருவரும் எவ்வளவு முயன்றும் அவர்களால் அடிமுடியினை காண இயலவில்லை இதனைத்தான் அடிமுடி காண முடியா அண்ணாமலையோனே என்று கூறுகிறோம் அருணாசலா என்பதற்கு புனித ஒளிப்பிழம்பு மலை என்று பொருள் இதனை கார்த்திகை தீபத் திருவிழா அன்று மலையில் தீபம் ஏற்றி வழிபட்டு மனதில் உள்ள அகங்காரம் பொறாமை ஆணவம் என்ற தீமைகளை அகற்றுகின்றோம் மற்றொரு புராண கதையும் உண்டு முன்பு காலத்தில் ஒரு ராஜாவிற்கு ஒரே ஒரு மகள் இருந்தால் அவளுக்கு வேறு சகோதர சகோதரிகள் இல்லை அவள் தன் அரண்மனையில் இருந்த யானையினை மிகுந்த ஆசையோடு வளர்த்து வந்தாள் அவளது திருமணத்திற்கு பிறகு யானையை பிரிய வேண்டி தேர்ந்தது அவளுக்கு தன் சகோதரனை பிரிவது போன்ற மன ஏற்பட்டது இதனால் கஜவிலக்கு ஏற்றும் பழக்கம் வந்தது யானையை வாழ அரசன் வாழ பெண் வாழ பிறந்தகம் வாழ என தீபத் திருநாளன்று தன் சகோதர நலனுக்காகவும் பிறந்தையுடன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கமும் நம் வழிபாட்டு முறையில் உள்ளது கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருவதுதான் திரு கார்த்திகை விழா சர்வாலய தீபம் என இந்நாளை கொண்டாடுவர் கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரம் அன்று குமராலய தீபம் என முருகன் ஆலயங்களில் வழிபடுவர் கார்த்திகை மாதத்தில் ரோஹி நட்சத்திரம் வரும் நாளை விஷ்ணு ஆலய தீபம் என வழிபடுவர் பொதுவாக விரதம் இருப்பவர்கள் பரணி நட்சத்திரம் அன்று காலையில் நீராடி கோவிலுக்கு சென்று பகல் ஒரு பொழுது மட்டும் உண்டு கார்த்திகை நட்சத்திரம் முடியும் போது விரதத்தினை முடிப்பர் கார்த்திகை திருநாளன்று காலை நீராடி பிள்ளையார் பூஜை குலதெய்வ பூஜை நித்திய பூஜைகளை செய்ய வேண்டும் அதைத் தொடர்ந்து காலையிலேயே சிவ பூஜையும் குமார பூஜையும் செய்ய வேண்டும் பூஜை என்பது சிவன் முருக அஷ்டோத்திரங்களை கூடச் சொல்லி வணங்கலாம் தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் நைவேத்தியம் செய்யலாம் மாலையில் திருவண்ணாமலை தெய்வம் ஏற்றிய பிறகே வீடுகளில் விளக்கேற்றுவது பொதுவான வழக்கம் பொரி வெள்ளம் சேர்த்த உருண்டை வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் அப்பமேகள் நைவேத்தியமாக செய்யப்படும் சில குடும்பங்களில் இருபத்தோரு நாட்கள் விரதம் இருந்து நோன்பு கயிறு கொள்ளும் வழக்கமும் உள்ளது சிலர் மாவிளக்கு போடும் வழக்கத்தையும் கொண்டுள்ளனர் கார்த்திகை தீப பண்டிகையின் அழகே வீடுதோறும் ஏற்றப்படும் எண்ணற்ற தீபங்கள் தான் குறைந்தது ஆறு தீபங்களாவது ஏற்ற வேண்டும் என்று கூறுவர் ஒளி ரூபம் சிவன் அக்னியில் உருவான முருகப்பெருமான் காக்கும் கடவுள் கிருஷ்ணிற்கு ஏற்ற இந்த தீபங்கள் தீபம் என்பது அக்னியின் நெருப்பு அக்னி வேண்டுதலையும் நாம் இறைவனுக்கு அளிக்கும் காணிக்கைகளையும் இறைவிடம் கொண்டு போய் சேர்க்கிறது என்பது ஐதீகம் அக்னி இறைநானத்தை அளிப்பது அக்னியின்றி வேத சம்பராஜயங்கள் இல்லை தீபம் ஒருவரின் இறை நம்பிக்கையினை மேலும் உறுதியாக்கி ஆன்மீக பாதையில் ஆழ்த்திச் செல்லும் தீபம் ஏற்று வழிபட்டு தீப விளக்கின் பாதத்தில் பூ சேர்த்து என் வேண்டுதலை இறைவனம் கொண்டு போய் சேர்த்து விடு என பிரார்த்திப்பது வழக்கம் இருளை நீக்கும் ஒளி மன இருளையும் நீக்கும் தீபத்திற்கு தீ சக்தியினை விரட்டி இறை சக்தியினை ஈர்க்கும் சக்தி உண்டு தீபக்கதிர் கதிர்வீச்சு சுற்றுப்புறத்தில் உள்ள காந்த சக்தியினை காற்றில் சேர்க்கும் இக்காற்று மனித உடலிலும் மனதிலும் நல்ல ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்படுத்துவதாக நம்பப்படுகின்றது குறிப்பாக பசுநெய் தீபத்திற்கு இப்புனித நன்மை மிக கூடுதலாக இருப்பதாக கூறப்படுகின்றது நெய் தீபம் உடல் நலம் மனவளம் தீசக்தி விலகுதல் மகாலட்சுமி கடாட்சம் இவற்றுக்கு உகந்ததாக கூறப்படுகிறது நல்லெண்ணையால் ஏற்றப்படும் தீபத்தினால் அனைத்து தோஷங்களும் தீசத்தில் நீங்குகின்றது நீண்டகால தீரா பிரச்சனைகளை உடையவர்கள் பூர ஜென்ம கர்மங்கள் பாதிக்கப்படுபவர்கள் ஏரைச்சனி அஷ்டமச்சனி அட்ட மாச இவர்களின் பாதிப்பு உடையவர்கள் நல்ல நிதியம் ஏற்றி வழிபடும் நல்லது வேப்பெண்ணெய் தீபம் குலதெய்வ வழிபாடு பராசக்தி வழிபாட்டிற்கு உகந்தது சத்துக்களால் பாதிக்கப்படுபவர்கள் வேப்பெண்ணெய் கொண்டு எட்டு விளக்கேற்றி அமாவாசையில் பைரவரை வழிபட்டால் நன்மை உண்டாகும் விளக்கெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுவது குடும்ப வளம் குடும்ப உறவுகள் ஒற்றுமை இவற்றினை கொடுக்கும் தேங்காய் எண்ணெய் கொண்டு விலக்கேற்ற பிள்ளையார் ஆசிர்வாதம் கிடைக்கும் குடும்ப மகிழ்ச்சி பெருகும் பஞ்சு எண்ணெய் கொண்டு ஏற்றப்படும் தீபம் கண் திருஷ்டி அறிவுபூர்வ எண்ணங்கள் வறுமை நோய் இவற்றினை நீக்கும் பொதுவில் நெய் தீபமும் நெல்லெண்ணெய் தீபமும் வீடுகள் ஏற்றுவது நடைமுறையில் உள்ளது கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றுவது ஒருவரை இந்திரன் போல் ஆக்கும் மேற்கு நோக்கி தீபம் ஏற்றுவது கடன் தொல்லை சனிதோசம் நீக்கும் வடக்கு நோக்கி தீபம் ஏற்றுவது திருமண தடைகளை நீக்கும் தெற்கு நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாது மண் விளக்கில் தீபம் ஏற்றினால் பீடை விலகும் வெள்ளி விளக்கில் திருமகள் வாசம் செய்வாள் பஞ்சலோக விளக்கில் தேவதை வசியமாகும் வெண்கல விளக்கில் ஆரோக்கியம் கிடைக்கும் இரும்பு விளக்கினால் தனிதோஷம் நீங்கும் குத்துவிளக்கினை நடுமுற்றத்தில் போட்ட கோலத்தின் மீது வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு மஞ்சள் திரி கொண்டு நெய் ஊற்றி விளக்கேற்றி பூ சுற்றி வழிபட வறுமை நீங்கும் கார்த்திகை பண்டிகையின் முதல் நாளை பரணி தீபம் என்று தீபம் ஏற்றி கொண்டாட வேண்டும் இரண்டாம் நாளை கார்த்திகை தீபத் திருவிழாக கொண்டாட வேண்டும் மூன்றாம் நாள் குப்பை தொட்டி மாட்டுக்குட்டை இவைகளில் அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் என்பது பாரம்பரிய தமிழர் பண்பாடு ஆகும் கார்த்திகை தீபத் திருவிழாவை விமர்சையாக கொண்டாடுங்கள் ஆனால் மாதம் முழுவதும் தினமும் காலையிலும் மாலையிலும் இரண்டு அகல விளக்கல் ஏற்றி வைப்பது குடும்ப